ஹாய் வணக்கம். இன்னைக்கு எங்கே போகிறோம்னா சுதீர்க்கு மொட்டை அடிக்க போகிறோம் மாரியண்ணா கடைக்கு. அதுதான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன், ஹாய் எங்கே தம்பி போகிறோம் சொல்லுன்னு சொன்னப்போ மாரி மாமா கடைக்கு மாரி மாமா கடைக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். பாட்டு ஓடிட்டு இருந்ததுனால நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸ்கூல் இங்கே 2 மந்த்ஸ் லீவு, சரி போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துடலாம், திருப்பி ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே முடி வளர்ந்துடும் அப்படின்ட்டு மொட்டை அடிக்கிறதுக்காக கிளம்பியாச்சு. பின்னாடி இருக்கிறது வந்து வாசுங்க, நாத்தனார் பையன். நாங்கள் எல்லோரும் தம்பிக்கு மொட்டை அடிக்க கிளம்பியாச்சு. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். போகிற வழியில் துபாய் ரோட்டை உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதுதான் துபாய் ரோடு, பக்கத்தில் அந்த பக்கம் உள்ளது மிர்தீப் ஏரியா, மிர்தீப் சிட்டி சென்டர்னு ஒரு ஷாப்பிங் மால் உள்ள ஏரியா. அப்புறம் ஒரு குட்டி டனல் வரும், இப்போது டனலையும் எடுத்தது. டனல் நல்லா இருந்துச்சு இப்போ எடுக்க. ஆல்ரெடி இந்த டனல் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், பாருங்கள். மாறி நான் கடைக்கு போயிட்டு காமிக்கிறேன், போய் காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு கடைக்கு போயிட்டு காமிக்கிறேன். மாரியண்ணா வந்து மயிலாடுதுறை தான், கடை வந்து சங்கீதா ஹோட்டலுக்கு பின்னாடியே இருக்குது. போயாச்சு, பார்க்கிங்லாம் போட்டாச்சு, நடந்து போயிட்டுருக்கோம் கடைக்கு. சுதீர் வந்து தூக்குமாமா தூக்குமாமா அப்படி சொல்லிகிட்டே நடந்துட்டு வந்துட்டு இருந்தான். இந்த வீடியோ எடுக்கலான்ட்டு இந்த இடத்துல வந்து பெரிய பார்க்கிங் இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்க்கிங் எடுத்துட்டாங்க போல், அவ்வளோ பேர் கிரிக்கெட், அவ்வளோ கூட்டம் அந்த இடத்துக்கிட்ட. இந்த பைக் நிறுத்திருக்கிறதுக்கு பின்னாடி தான் கடை. துபாய் வந்ததுலேருந்து அவங்கக்கிட்ட மட்டும்தான் சுதீர்க்கு முடி கட் பண்ணுறது, முடி கட் பண்ணது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மொட்டை அடிக்க போகிறோம். பார்த்து பார்த்து பண்ணுவாங்க சுதீர்க்கு நல்லா. பக்கத்துலேயே கராத்தே கிளாஸ் இருந்ததுனால கராத்தே கிளாஸ் முடிச்சுட்டு பசங்கள்லாம் வந்தாங்க. இதான் மாறி என்ன கடை, விஜய் நூறல் வாதி ஜென்ஸ் சலூன், அதான் மாறி என்ன கடையோட பேர். வேறு ஒரு தம்பிக்கு ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். சரி அடிச்சு முடிக்கிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம அடிச்சு. பர்துபாயில் உள்ள சங்கீதா ஹோட்டலுக்கு பின்னாடி, அப்படியே ஜஸ்ட் பின்னாடி உள்ள ஏரியா தான். அண்ணா தம்பிக்கு மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, தண்ணி தெளித்தாங்க தலையில், அதுக்கு அவ்வளோ போராட்டம் பண்ணிட்டார். சில்லுன்னு இருந்துச்சு போல் தண்ணி, டான்ஸ் ஆடிட்டு வேண்டாம் வேண்டாம்லாம் சொல்லி. எப்போவுமே போகிறப்பெல்லாம் மாமா எனக்கு 2 கோடு போடுங்க 1 கோடு போடுங்க அப்படிலாம் சொல்லிகிட்டே அவ்வளோ பேச்சு பேசிகிட்டே தான் முடி கட் பண்ணிப்பான். அண்ணனும் அவனுக்கு நல்ல கம்பெனி கொடுப்பாங்க, நல்லா பேசுவாங்க. மொட்டை அடித்து முடித்தாச்சு. சுதீர் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணான். ரொம்ப சின்னதாக இருக்கும்போது தான் மொட்டை அடித்தது, 1 வயசு முடிஞ்சோனையும் அடித்தோன்னு நினைக்கிறேன், 1 வயசு முடிஞ்சோனையும் அடித்தது. அடுத்து ஒரு 1.5 வயசு இருக்கப்போ 2 வயசு இருக்கப்போ அடித்தது, திருப்பி இப்போ தான் மொட்டை. அவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு. சந்தனம் தடவுனாங்க மொட்டை அடிச்சுட்டு. அப்போ அங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தவங்க சொன்னாங்க, கொஞ்சோண்டு பண்ணி கலக்கி தடவுங்க, அவனுக்கு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், நல்லா ஜாலியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அண்ணா திருப்பி பன்னீர் கலந்து பண்ணாங்க, அவங்களும் கிளம்பியாச்சு, அவங்களும் அவங்க குழந்தைக்கு தான் மொட்டை அடிக்க வந்தாங்க. சுதீர் மொட்டை நல்லாயிருக்கா அப்படி கேட்டது, நல்லாயிருக்கு, நீ டச் பண்ணாதம்மா, அந்த பொட்டெல்லாம் உன் கையில் வந்துடும், மாமா தடவுன பொட்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். உனக்கு பிடிச்சிருக்கா மொட்டை அப்படின்னதுக்கு, ஐயா எனக்கு பிடிச்சிருக்கே, எவ்வளோ பிடிச்சிருக்குன்னா ஒரு ஹெட்டு தானே இருக்குது, அதனால் ஒன்று தான் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தான். ஒன்லி ஒன் ஹெட் ஸோ ஒன் லைக் அப்படி சொல்லிட்டு இருந்தான். அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணான், மொட்டை அடித்தது அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். வந்து கண்ணாடி அத்தனை தடவை பார்த்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் எனக்கு கொஞ்சம் பொட்டு வாங்குற மாதிரி இருந்துச்சு, பொட்டு வாங்கணும்னு இருந்துச்சு, அதனால் பொட்டு வாங்க கடைக்கு போனோம். கோயில்கிட்ட எப்பயும் வாங்கிடுவேன், இப்போ இந்த தடவை கோயிலுக்கு வந்து போகல, இன்றைக்கி போகல, போகிறதுக்கு 2-3 நாள் ஆகிடும், பொட்டே சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இல்லை சொல்லிட்டு பொட்டு வாங்குறதுக்கு போனோம். இந்த கடையில் கொஞ்சம் பொட்டு டிசைன்லாம் நல்லாயிருக்கும், அந்த கடையில் தான் பொட்டு வாங்குறது. மற்ற எல்லாமே நல்லா இருந்துச்சு, இத்தனை தடவையாக இவ்வளோ பார்த்ததில்லை, சரி நல்லா இருந்துச்சுன்னு வீடியோ எடுத்தது, நல்லா சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ வளையல், ஊர் வளையலே அங்கே தான் இருந்த மாதிரி அவ்வளோ வளையல் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, இமிட்டேஷன் ஜுவல்லரி எல்லாமும் இருந்துச்சு. சரி ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாம் இதையும் அப்படின்னு சொல்லிட்டு தான். பொட்டு டிசைன்லாம் எப்பயுமே அங்கே நல்லாயிருக்கும், பொட்டு வாங்கியிருக்கேன் இங்கே, பொட்டு அந்த சிந்தூர் பேஸ்ட் அதெல்லாம் இங்கே தான் வாங்குவேன், ஒன்றும் இங்கே வாங்குவேன் இல்லைனா கோயில்கிட்ட வாங்கினேன், அது அந்த டைமை பொறுத்து இருக்குது. இவங்க தான் அந்த கடையில் உள்ள அக்கா போல் போஸ்ட் கொடுத்துட்ருந்தாங்க, ஓகே ஓகே இப்போ எடு இப்போ எடுன்னு தான். கடையோட பேர் கங்கன்,
கங்கன் இமிட்டேஷன் ஜுவல்லரி. நல்லா இருந்துச்சு ஜுவல்லரிலாம். நீங்கள் ஒருவேளை துபாயில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இமிட்டேஷன் ஜுவல்லரி வளையல் எதுவும் வாங்கணுன்னா அங்கே போய் பாருங்கள். நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வளையல் டிசைன்லாம் நிறைய நல்லா இருந்துச்சு அங்கே. சரி, முடியெல்லாம் இருந்துச்சு, சௌரி முடி பின்னியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஊர் மாதிரியே தான் இருந்துச்சு கடை, கங்கன் இமிட்டேஷன் ஜுவல்லரி. இது எங்கே இருக்குன்னா அந்த பர்துபாய் ஏரியாவில் மதுரா ஹோட்டலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லையே. அந்த பக்கம் போனால் கல்யாண் சில்க்ஸ் இருக்கும். மதுரா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருந்துச்சு கல்யாண் சில்க்ஸ் இருக்குல்ல, இந்த ரோட்டில் இருந்துச்சு. மீனா பஸார் இது. கல்யாண் சில்க்ஸ்க்கு ஆப்போசிட் கல்யாண் சில்க்ஸ்க்கு பக்கத்து ரோட்டில் மதுரா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த இமிட்டேஷன் ஜுவல்லரி. ஒரு ஃப்ளைட்டு மேலே பறந்து போயிட்டு இருந்துச்சு. பொட்டெல்லாம் வாங்கியாச்சு. பொட்டெல்லாம் வாங்கிட்டு திருப்பி போய் தம்பியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். சரி, உங்களுக்கு இது கரெக்டான லொக்கேஷன்ஸ் காமிக்கலான்னு அங்கே நின்று கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்தது. அந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வாங்கிக்கலாம். ட்ரெஸ்ஸு, நம்ம ஊரில் கிடைக்கிற ட்ரெஸ்ஸு, வளையல். இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் வெள்ளி, வெறும் வெள்ளி கடை நிறைய இருக்கும், எல்லாமே வாங்கிக்கலாம். திருப்பி கிளம்பியாச்சு. அப்போ சுதிர் தூக்கு தூக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன்னு வாசு சொன்னதுனால வேணாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு இருந்தான். திருப்பி இவங்க முன்னாடி இருந்த ரூம் கிட்ட கார் போட்டிருக்காங்கன்னு சொன்னதுனால நடந்து போயிட்டு இருந்தோம். இப்போ ஒரு மேலே பிரிட்ஜ் இருக்கும், அந்த பிரிட்ஜில் நடந்து போவோம். நடந்து போகிறதுக்காக போயிட்டுருக்கோம். சுதிர்க்கு நடக்கவே பிடிக்கலை. அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு யாராச்சும் தூக்கணும் பரவாயில்லன்ட்டு அப்படி வந்துட்டு இருந்தால் தான் அந்த ஓவர் பிரிட்ஜு. அதில் வந்து நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு குட்டி பாத்து இருந்துச்சு, தனியாக ஒரு இரும்பு கம்பி வச்சது. நான் கால் வச்சு காமிச்சிருப்பேன் பாருங்கள். அதில் வந்து சைக்கிள் இப்படி தள்ளிட்டு நம்ம போயிடலாம். இதோ இதில் இது வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, சைக்கிள் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உள்ள பாத்து. இதில் இது மேலே அவ்வளோ கேமராஸ் இருந்துச்சு, ஏன்னு தெரில. ரொம்ப நிறைய கேமராஸ், மற்ற பிரிட்ஜிலலாம் இருந்துச்சா என்னென்னு எனக்கு தெரிலான்னு, இதில் நிறைய கேமராஸ் இருந்துச்சு. ஒரு அடிக்கு ஒரு கேமரா, அந்த மாதிரி அவ்வளோ கேமரா மேலே பாருங்கள், அவ்வளோ கேமரா இருந்துகிட்டே இருந்துச்சு. இதில் ஏறி வரத்துக்கு நம்மளுக்கு லிஃப்ட்டும் இருக்குது, நாங்கள் தான் நடந்து வந்தாச்சு. சரி, நடந்து போயிடலாம் அப்படின்ட்டு நடந்து வந்தோம். இதான் அந்த பர்துபாய் மெயின் ஏரியா. அந்த பக்கம் பில்டிங்ஸ், இந்த பக்கம் பில்டிங்ஸ்லாம். என் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வெயில் அன்னைக்கு பயங்கர வெயில் ஜாஸ்தி, அவ்வளோ வெயில் அங்கே. மணி ஒரு 6 மணி ஆகிட்டு இருந்தாலும் வெயில் ரொம்ப. இந்த இடத்துல ஒரு மாங்காய் மரம் இருந்துச்சு, அதை எடுக்கலை. மேலே மாங்காய் மரம் இருந்துச்சு, மாங்காய் இருந்துச்சு, அது ஃபோட்டோ எடுக்கலை. இந்த ரூமில் தான் எங்கள் வீட்டுக்காரவங்க ரொம்ப நாள் இருந்தாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ரூமில் தான் எங்கள் வீட்டுக்காரங்க இருந்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. லிஃப்ட்டுக்கு வீடு, இது எங்கள் வீட்டில் உள்ள லிஃப்ட்டு, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள லிஃப்ட்டு. சரி, வீட்டுக்கு வந்தோனையும் ஒரு வீடியோ எடுத்தது. சுதீர் ஜாலியாக மொட்டையை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். இது வரைக்கும் தேங்க்யூ ஆல், பாய் பாய்.